हलो फ्रेंड्स वेलकम टू तमिल फुट स्टूडियो इनके नम्म सुवयाना मोर तां सेय पोरों मोर सेयर दुकाना एन्नन पुरुल तेवेंड़ुदु वांग पाप्पों अर लिटर तैर ओरु स्पून सीरकतूल रेंडु कोत्तु करुवेप्पिल तेवयान अलव उप्पु ओरु कैपिडी अलव कोत्तमल्लि और சின்ன சைஸ் லெமன் 2 இன்ச் இஞ்சி 3 பச்சை மிளகாய் வாங்க இப்போ மோர் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ஒரு பவுல்ல தயிர் எடுத்துட்டு கட்டியா இல்லாம நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் தயிரை பீட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை அதல ஆட் பண்ணிப்போம் இப்போ தயிரை ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பைசஸா ஆட் பண்ணிப்போம் முதல்ல நசுக்கி வச்ச இஞ்சி நாலா கீரன பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிப்போம் அடுத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறதுல பாதி எடுத்து ஆட் பண்ணிப்போம் 1/4 டேபிள்ஸ்பூன் salt அடுத்து பாதி lemon lemon தேவைப்பட்டா ஆட் பண்ணிப்போம் தயிர் புளிப்பா இருந்துச்சுனா lemon ஆட் பண்ண தேவையில்ல எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தூள் ஆட் பண்ணிப்போம் அடுத்து 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிப்போம் ஐஸ் வாட்டரா இருந்தாலும் ஓகே நார்மல் வாட்டரா இருந்தாலும் ஓகே தண்ணி ஆட் பண்ணிட்டு மத்து எடுத்து நல்லா mix பண்ணிப்போம் அந்த ஸ்பைசஸோட அந்த फ्लेवर அந்த காரம் எல்லாம் இறங்கற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டு தனியா ஒரு பவுல் எடுத்து அதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துருவோம் ஏனா நிறைய பேர் வந்து குடிக்கும்போது இதெல்லாம் அந்த ஸ்பைசஸ்லாம் வாயில பட்டுச்சுனா சில பேர் குடிக்க மாட்டாங்க அதனால நம்ம பீட் பண்ணி இருக்கிறதுனால அதல அந்த ஸ்பைசஸ் அந்த फ्लेवर அந்த காரம் அதெல்லாம் வந்து மோர்ல இறங்கிட்டு இருக்கும் நம்ம அதனால அதை வடிகட்டி எடுத்துருவோம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மிச்ச இருக்கிற அந்த கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தடவை mix பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க thank you